ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரியாஸ் பேக் டு நேச்சர். நான் உங்களுக்கு அழகான சூரசம்ஹார திருவிழாவை தான் எங்கள் ஊரில் நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் சூரபத்மன் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இதை தான் முருகர் சூரசம்ஹாரம் பண்ண போகிறாரு இன்னைக்கு. இது எங்கள் ஊர் முருகர் கோவில், பாலமுருகன் கோவில் போகிற என்ட்ரன்ஸு. இங்கே கீழே ஒரு வேப்ப மரம், அரச மரம் ஒன்றோட ஒன்று பின்னியே வளருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த மரம்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டுமே பின்னி அழகாக மேலே வளர்ந்துருக்கு பாருங்கள், அரச மரமும் வேப்ப மரமும். இப்போ நான் கோயிலுக்கு மேலே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போகும்போது வீடியோ ஷேக் ஆகுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. குன்றிருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற குன்று இருக்கிற இடத்துல இந்த முருகர் கோயில் இருக்குது. அதை சுற்றி மரங்கள் நிறைய இருக்குது, அங்கே மயில்கள்லாம் கூட இருக்குது. எங்கள் ஊர் கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முருகர் கோயில். நான் உங்களுக்கு ஒரு நாள் பகலில் வீடியோ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முருகர் சூரசம்ஹார திருவிழா பார்க்கறதுக்கு நைட் 7 ஆயிடுச்சு, கரண்ட்டு வேறு அப்போ இல்லை, ஸோ கட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த திருவிழா ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வாங்க, நான் சாமி மூலஸ்தானத்தெல்லாம் வீடியோ காட்டக்கூடாது, நான் வெளியில் மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகான பழனி மலையாடவா, உன்னை அனுதினமும் பாட வந்தே கேளவா. மேலே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்க முருகருக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜை எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து முருகர் சிலை இறக்கிட்டு வந்து கீழே வச்சு முருகர் வந்து அந்த சூரபத்மனை வதம் பண்ணுறது தான் சூரசம்ஹாரம் திருவிழா இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து முருகர் சிலையை எடுத்துகிட்டு வருவாங்க வேலோட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நம் எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் கீழே காத்துட்ருக்காங்க, எல்லாமே கீழே போகிறாங்க. நீங்களும் வாங்க கூடவே, நான் உங்களுக்கு அந்த சூரசம்ஹார திருவிழா காட்டுறேன். இங்கே வந்து நிறைய மயில்கள்லாம் இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு பகலில் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சூரபத்மனுக்கு ஒரு பூஜை போடுறாங்க. அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அசுரன் தான் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பூஜை போட்டுட்டு இந்த திருவிழாவை ஆரம்பிக்க போகிறாங்க, சூரசம்ஹார திருவிழாவை. வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் சூரபத்மனோட சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வைக்கோல் துணி போன்ற பொருள்லாம் வச்சு சூரபத்மன் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. முருகர் வந்து இந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறது தான் சூரசம்ஹார திருவிழா. ஸோ அதை குறிக்கிற நோக்கில் சூரபத்மனை உருவாக்கியிருக்காங்க. ஒன்று
பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. இவ தான் எங்கள் ஊர் பாலமுருகர். எங்கள் ஊர் முருகரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.